வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்னான் கிச்சன். இப்போ கருவேப்பிலை குழம்பு ஏற்கனவே வச்சுருக்கேன், இது வேறு மாதிரி வைக்க போகிறேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். நான் காஞ்சி காய வச்சுருக்கேன், அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலாம் வறுபட்டுருச்சு, அதை தச்சுக்கு மாற்றிக்குவோம். அந்த அலசி சேர்த்த துணியில் தொடச்சி வச்சேன். இந்த ஈரம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, அப்படிதான் நல்லாயிருக்கும் குழம்பு, வாசமாக இருக்கும். கருவேப்பிலையில் நிறைய இரும்பு சத்து இருக்கு. திரும்ப ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவும். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு எட்டு மிளகா, ஒரு முடி தேங்காய் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம். மிளகாயும் போட்டுக்கிறேன், வறுபட ஒட்டி தேங்காய் வச்சுருக்கேன். நல்லா மிளகு வெடிச்சு தேங்காய் தேங்காய் கால் முடி தேங்காய் இல்லைன்னா நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் வைக்கணும். வறுத்துட்டு அரைக்கிறதுனால ரெண்டு மூணு நாளைக்கு கூட குழம்பு நல்லா இருக்கும், கூட்டுக்கே நல்லா இருக்கும். இதோட கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கிட்டு வரேன். ரெண்டு தக்காளியை நைட்டாக நறுக்கி வச்சுட்டு அதையும் தனியாக அரைச்சிக்கிறேன். தீரியா இதோட இந்த கருவேப்பிலையும் போட்டு ரொட்டி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடுறேன். அடுத்து அமைச்சிட்டேன் கருவேப்பிலை குழம்பு வச்சுக்குவோம். அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன், எண்ணெய் ஒரு மூணு குளிக்கரண்டி ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம் போட்டுக்கலாம். ஆயிட்டோம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெளிக்காட்டி போதேன், உளுந்துக்கிறேன். ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம், பத்து பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் உரிச்சு. கருவேப்பிலை குழம்புங்கனால கருவேப்பிலை போடலை, போட்டுக்கலாம். கொஞ்சம் தெரியல தக்காளி அரைச்சிக்கிட்டு வந்தேன். ரெண்டு பழம் தனியாக வெறும் தக்காளி மட்டும் அரைச்சிருக்கேன். கொதிக்கட்டும், அரைச்சரையும் போட்டுக்கேன். அரைச்சிட்டு வந்துட்டேன், இதையும் போட்டுக்கிறேன். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். புளி ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், எல்லாம் கழுவி ஊற்றிடுவேன்.
மிக்கியா சைஸ் புளியையும் உப்பு ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பும் கரைச்சிருக்கேன். எல்லாத்தையும் கழுவி விட்டுக்கலாம். ஒரு அரை பொண்ணி தண்ணி ஊத்திக்கிறேன். திக்கா உப்பு காரம் போதுமானு பாருங்க. பத்தாட்டிக்கு வந்து அனிமல் அப்படியே போட்டுக்கலாம் பாருங்க. கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. நல்லா திக்கா அப்படி இருக்கும். ரெண்டு மூணு நாளைக்கு கூட நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கலாம். இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. நான் இப்போ இதோட தான் வைக்க போகிறேன். வேறு பவுல்லெலாம் மாற்றலை. நான்ஸ்டிக் கடையில் இதை தான் வைக்க போகிறீங்க பாருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கற்று இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வெரி மச். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு எடுத்துட்டேன்.